உலகக்கோப்பை கிரிக்கெட் 2023 தொடரில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 243 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர்ந்து 8வது வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலம் இந்திய அணி புள்ளிகள் பட்டியலில் அசைக்க முடியாத அளவில் முதலிடத்திலும் இருந்து வந்திருக்காங்க. 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெற்று வருவதால் கொல்கத்தா இடன் கார்டன் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 37வது லீக் ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றதன் மூலம் இந்த வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 8 போட்டிகளில் வெற்றி பெற்று நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அசைக்க முடியாத அணியாக இந்தியா வளம் வந்துட்டு. ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம், நியூசிலாந்து, இங்கிலாந்து, இலங்கை, தென்னாப்பிரிக்கா என்று 8 அணிகளை வெற்றி பெற்று அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி முதல் அணியாக அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு. தற்பொழுது உலகக்கோப்பை தொடரில் புள்ளிப்பட்டியல இந்தியா 8 போட்டிகளில் விளையாடி 8 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று 16 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இருந்து வந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு அடுத்த போட்டி நெதர்லாந்து என்பதால் இந்த போட்டி கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி பெரிதும் முக்கியமில்லை என்பதால் இந்திய அணி முன்பே அரையிறுதிக்கு தேர்வாகிவிட்டது என்பதால் ஆகையால இந்த போட்டியில் புதிய நவன அணியை ரோஹித் சர்மாவும் கலமிருக்கே. இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.